அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அனைத்து வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஆணி மதத்தோட சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே யாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஆணி மாதம் தமிழ் மாதத்தின் மூன்றாவது மாதமாகும். பொதுவாக வருடத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உத்தராயணம், மற்றொன்று தக்ஷாயணம். உத்தராயணம் எனப்படுவது தை மாதம் முதல் ஆணி மாதம் உள்ள காலகட்டங்களை உத்தராயணம் எனவும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் உள்ள காலகட்டத்தை தக்ஷாயணம் எனவும் பிரிக்கப்படுகின்றது. உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி மாதம். இது சாஸ்திரப்படி தேவர்களோட மாலை பொழுது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த ஆணி மாதம் இளவேநீர் காலம் என்பதால் கோடையில் வீசக்கூடிய வெப்பமான காற்றும் இதமான காற்றாக மாறுகின்றது. இந்த மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. அது என்னென்னங்கிறத நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் குறிப்பிட்ட சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அதுபோலவே வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும். சில கோயில்களில் ஆணி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளியில் உள்ள கருவறையில் அருள் புரியும் ஸ்ரீ வெக்காளியம்மனுக்கு ஆணி பௌர்ணமி அன்று மாம்பழங்களை கொண்டு அபிஷேகம் செய்வர். பின்னர் அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவர். ஆணி மாத வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த ஏகாதேசி நிர்ஜலா ஏகாதேசி என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஏகாதேசியோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, வியாசரோட வழிகாட்டுதலில் பாண்டவர்களில் ஒருவரான பீமன் தண்ணீர் அருந்தாமல் விரதம் இருந்ததால் இப்பெயர் வந்தது என்று சொல்லப்படுகின்றது. நிர்ஜலா என்பதற்கு தண்ணீர் இல்லாமல் என்பது பொருளாகும். இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா, காலையில் நீராடி பெருமாள் கோவிலில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். துளசி அர்ச்சனை செய்வது சிறப்பு. இதற்கு பீம ஏகாதேசி என்று மற்றொரு பெயரும் உண்டு. இதன் பயனாக பாண்டவர்களுக்கு இழந்த சொத்து ராஜ்யம் கிடைத்தது. இழந்த சொத்து, கைவிட்டு போன பொருள் மீண்டும் கிடைக்க இந்த விரதம் இருக்கலாம். திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ தாயி மாணவர் கோயிலில் ஆணி பௌர்ணமி அன்று சுவாமிக்கு வாழைப்பழத்தாறுகளை சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ பிரார்த்தனை செய்வர். ஆணி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகளை நடைபெறும். காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆணி பௌர்ணமி அன்று இறைவன் வீதி உலா வரும்போது பக்தர்கள் கூடை கூடையாக வீட்டின் மேற்புறத்தில் அமர்ந்து கொண்டு மாம்பழங்களை கொட்டுவார்கள். அனைத்து வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய இந்த ஆணி மாதத்தோட சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட நாட்களில் என்னென்ன தெய்வங்களை வணங்குவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.